வெல்கம் டு ஆர் முந்தைய வீடியோட தொடர்ச்சி. அதாவது நம்ம ஒரு கிச்சனோட செக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தந்தூரியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது நேச்சுரலான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு கிச்சன்ல ஒரு தனி செக்ஷன். இது வந்து கார்னர் ஆஃப் ஃப்ளோர். அது என்ன காரணம் அப்படின்னா தனி செக்ஷனா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது அடிக்கடி புகைகள் அதிகமா வரக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை, காற்றோட்டமான பகுதியில் வச்சிருப்பாங்க. சரியா? இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புலாவ், சில நார்த் இந்தியன் கிரேவிஸ், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெங்கால் குசை, மகாராஷ்டிரா குசை, கோவன் குசை, இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் தயார் பண்ணக்கூடிய இடங்கள், அந்த இடத்துக்கு பேர் இந்தியன் குசை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கான்டினென்டல்ங்கிறது இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு மேஜர் பார்ட். என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ரிஸ்கான ஃபுட்டு, ஃபாரினர்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட். சாஸு, சாசேஜஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து இது லெஸ் ஸ்பைசி, ஸ்பைஸியே இருக்காது, அது மாதிரியான ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் வித் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபாரினர்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, சாண்ட்விச்சஸ் பர்கர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வரும். சரியா? இது ஒரு செக்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரூம் ஏரியா அப்படின்னு ஒன்று. கோல்ட் ரூம் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவுக்கு தேவையான நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஃபிஷ்ஷு, மட்டன், லேம்பு, சிக்கன், இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த ஏரியா எப்படி இருக்கும்னா ஃபுல் கூலிங்கில் இருக்கும், கோல்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், லேம்பு இதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு ஏரியாவில் தனியாக இருக்கும் கோல்ட் ரூம் ஏரியா. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே செஃப் வந்து ஒரு ஃபிஷ்ஷை கட் பண்ணுறது, சிக்கனை கட் பண்ணுறது, ஒரு வேறு ஒரு ஃபுட்டுக்கு தேவையான ஒரு லாலிபாப் இருக்கு, அப்போ அதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் கட்டிங்ஸ் இருக்குமோ அந்த கட்டிங்ஸை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடியது அவங்களுடைய வேலை. இது கிச்சனில் ஒரு தனி செக்ஷனாக இருக்கும். அடுத்தது வெஜிடபிள் கட்டிங்ஸ் ரூம் அப்படின்னு ஒன்று. வெஜிடபிள் கட்டிங்ஸ் ரூம்னா வெஜிடபிள் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. பல்குக்கிங் பண்ணும்பொழுது வெஜிடபிள் அங்கே தான் பீல் பண்ணி, அங்கே தான் ஸ்டோர் பண்ணி, அங்கே தான் கட் பண்ணி அனுப்புவாங்க. புரியுதா? இப்போ அடுத்தது இன்னொரு கிச்சன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்வெட் கிச்சன். பேங்க்வெட் கிச்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் இல்லை ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் என்ன இருக்குன்னா பேங்க்வெட் ஹால், அதாவது திருமணம், நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட்டு, ஃபேர்வெல் டே இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹால் ரூம், ஒரு 500 பேர் இல்லை 400 பேர் கெப்பாசிட்டி உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹால் ரூம். அவங்களுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது பேங்க்வெட் கிச்சன். இங்கே தான் பல்காக ஃபுட்டை ரெடி பண்ணுவாங்க. 400 பேர், 300 பேர், 200 பேருக்குள்ள பல்கான ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பேங்க்வெட் கிச்சன். இது பேங்க்வெட்டை மேக்சிமம் ஒட்டி தான் இருக்கும். இது கிச்சனில் ஒரு பார்ட். இங்கே பல்காக தான் ஃபுட் ரெடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கிச்சனோட செக்ஷன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்றவைகளை பார்க்கலாம். நன்றி.